வெல்கம். சோ இன்னைக்கு நம்ம மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆண்களுக்கான முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க, ஏன்னா டிஸ்லைக் பண்றதுக்கு அடுத்தவாடி வரணும்ல. மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வளவளம் பேசாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த அம்மா என்ன வேலை செய்யற பொம்பளையா? ஓ, மேக்கப் போட வந்தாங்களா? இந்த ஆண்டி எங்க பாத்துக்கேன் நானு. இப்ப இந்த ஸ்டைல இது பண்ணிடலாம். ஓகே, நல்லதான் பண்றாங்க. கண்டிப்பா கடையோட ப்ரொமோஷன் தான். இதான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, நினைச்ச மாதிரி வர ஆரம்பிக்குது. அதுக்கு நீ இவ்வளவு எதிர்பார்க்கல நானு. ஏசியன் பெயிண்ட் வாட்டர் ப்ரூஃப். இந்த வேலை நீங்க திறமையா காட்டுறீங்க. இந்தப்போ வேலைக்காரி, போனப்போ பணக்காரி. அந்த ஸ்லோமோ பார்த்தாலே தெரியல லைக்ஸ் எங்க போயிருக்கோன்னு. பிச்சுக்கிட்டு போயிருக்கோம். பிஃபோர் ஆஃப்டர் போதும். நம்ம இது மேல அந்த பொண்ணை பார்க்க வேணாம். அது எத்தனை வாடி பாக்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்காம இருக்க முடியலங்க. பெரிக்கால பெரிக்கா கையில ஊத்தி நம்ம பெரிப்போம். அந்த மாதிரி இருக்கு டேப்பா. ஐயோ, நான் ஒண்ணுல பிச்சு பிச்சு எடுக்கிறேன். ஐயோ, என்ன முகம் கொஞ்சம் கொஞ்சமா புக்குன்னு ஆகுது. என்னடா புருவத்தில தொடச்சிருக்கா? நம்ம போன அந்த பொண்ணுக்கு எனக்கு பொண்ணு நண்பர்களே. ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போற இடத்துல மேக்கப் போடுறவங்க கீழே கமெண்ட்ஸ் டேக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஐயோ, மூக்குல இருந்து பூரானுங்க. ஐயோ, சாவலின் டெம்பிள்ல இருக்க மாங்க அவர்களே, உங்களுக்கும் வயசு அதிகமா தான் இருக்கும் நினைக்கிறேன். பாப்போம் அந்த மொட்டை கூட செட்டப்பா. இருக்கலாம் இருக்கலாம். ஆமா, மொட்டை கூட செட்டப் தான். இவங்களா, இவங்களோட தமிழ் வெர்ஷன். அவங்க எல்லாம் அழகு ஆராதிக்க தெரியாது. அவங்க அண்ணா அழகு அர்ச்சனை பண்ண. அப்போ இருட்டுல கூட அழகு உங்களுக்கு தெரியுதா? எவ்வளவு டான்ஸ் ஆகி அவங்க ப்ரொஃபஷனல் விரும்பி பண்றாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் மேக்கப் போடும்போது. பவுடர் ஒரு நாளே டபோ காலி பண்றவங்க போல. குத்தாட்டம் போட்டுக்கிட்டு குடிச்சுட்டு அந்த மாதிரி குத்தாடி. சாரி, ஆடங்க அப்பா. அதேதான் அதேதான் அதேதான். பிச்சைக்காரி பிச்சைக்காரி எப்படி இப்போ மாற போறான்னு பாருங்க. ட்ரிம்மர் வச்சு பல்லு பார்த்தாலே பத்து வாரம் பல்லு தக்க மாதிரி இருக்கு. சோப்பட்டு மூஞ்சி கழுவுறா, அப்புறம் ஓடாம போடுறா, அப்புறம் ஏசியன் பெயிண்ட் போடுவா. ஆமா, சொன்ன மாதிரி நடக்குது. என்ன இப்படி தெரியும்? எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது என்னது? பெயிண்ட் டப்பாவா ரங்கிலா? ஆடா பாவி, இது எடிட்டிங்கா உண்மையா? முகம் குண்டா இருந்த முகம் இப்படி ஒளியாயிச்சு. வெயிட் எ மினிட். இந்த சீன்ல ஏசியன் பெயிண்ட் டப்பா தூக்கி மூஞ்சில வைக்கிறா. இந்த சீன்ல மாறுறா. இந்த சீன் முகத்தை எப்படி இருக்கு? ஓ மை காட், இது மாயமில்லை மந்திரமில்லை. பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கிற போல இருக்கே. நண்பர்களே, இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, டோன்ட் ஜட்ஜ்
பர்சன் பை இட்ஸ் ஃபேஸ். அதுதான் உங்க டைரியில கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் உண்மை. பார்த்து நீங்கள் பெண்கள் பின்னாடி போனால் கண்டிப்பா ஒரு நாள் 50 சாயா 70 கிளவி உங்க வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு டாட்டா, பை பை, சிவி.